நீங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பிரம்மச்சரியம். கலக்கமில்லாத பிரம்மச்சரியம் உங்கள் நாடி நரம்புகளிலெல்லாம் கனலாக எரிய வேண்டும். நம் லட்சியங்களை நோக்கி நடப்பதற்கு இதுவே அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தை பலமாக்கிக் கொள்ளுங்கள். துறவுங்கிற பாதையை எடுத்துக்கிட்டதுனால இல்லற லட்சியத்தோட பெருமையை நாம குறைச்சு பார்க்கக்கூடாது. இல்லற லட்சியத்தின் அடித்தளங்கள் நல்ல வழியில சம்பாதிக்கிறது, நல்ல காரியங்களுக்காக அதை செலவழிக்கிறது, குடும்பத்தை பாதுகாக்கிறது, பெரியவங்களுக்கு தொண்டு செய்யறது, இது எல்லாத்துக்கும் நடுவில் ஆன்மீக லட்சியங்களை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை நிறைவு செய்யறது. அதனால இல்லற வாழ்க்கை ஒரு உன்னதமான லட்சியம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனா துறவுங்கிற பாதையை தேர்ந்தெடுத்துட்டா அந்த பாதைக்கு உண்டான லட்சியங்களை சரியா பின்பற்றணும். துறவு ஒருவனை பயமில்லாமல் வாழச் செய்யும். துறவை தவிர மற்ற வாழ்க்கை பாதை எல்லாம் பயத்தோட தான் பின்னி பிணைஞ்சிருக்கு. என்னால் இயன்ற அளவு நான் சேவை செய்வேன், பிறகு எனது ஆர்வத்தையும் வேகத்தையும் பிறரிடம் செலுத்தி என் பாதையை தொடருவேன். எனக்கு ஓய்வு கிடையாது. நான் வேலையை நேசிக்கிறேன். இராணுவ மொழியில் சொல்வதானால் வாழ்க்கை ஒரு போர். ஒருவன் எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும். நான் வேலை செய்தபடியே வாழ வேண்டும், வேலை செய்தபடியே சாக வேண்டும். துறவின் கொடியை ஏந்திய வீர துறவிகளே, உங்களுடைய வழியில நீங்க வேகமாக போக வேண்டும். உங்களை இந்த நாட்டோட பல பகுதிகளுக்கும் அனுப்பி அங்கெல்லாம் நம் மடங்களை தொடங்க ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன். வேதங்களின் தலைமீது நிற்கிறான் துறவி அப்படின்னு வேதங்களே சொல்லுது. நீங்க துறவிகளானதுனால உங்களுக்கு கோவில், மதப்பிரிவு, மகான், சாஸ்திரம் ஆகிய அனைத்திலிருந்தும் விடுபடுகிறீர்கள். உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாம் நினைச்சேன். உங்களுக்கு அந்த காலத்துல விஸ்வநாத் தத்தா நெருங்கின நண்பராச்சு. அவரோட மகன் நரேந்திரநாத் தத்தா தான் உலக பிரசித்தியோட சுவாமி விவேகானந்தர்னு ரொம்ப பிரபலமா இருக்கார். அவரை போய் நீங்க பாத்தீங்களா? அடுத்த தடவை நீங்க அங்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்க. எனக்கு அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க மடத்துக்கு போனா ஏதோ தூரத்துல இருந்து தான் அவரை தரிசனம் பண்ண வேண்டியிருக்கு. அதுவே உங்களை மாதிரி நண்பர்கள் கூட போனா அவரை கிட்ட இருந்து தரிசனம் பண்றதோட ரெண்டு ஒரு வார்த்தையும் பேசலாம். அதான் உங்க கூட வரணும்னு ஆசைப்படுறேன். என்ன நான் கேக்குறேன் நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் என்ன பதில் சொல்றது? நரேந்திரன் அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி கல்கத்தாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நானே அவனை போய் பார்க்கல. ஏன்? இதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்ல முடியுமா? அவனுடைய அப்பா எனக்கு பழைய ஃப்ரெண்டு தான். பரமஷ்டுக்கு முன்னால அவன் காலேஜில் படிக்கிற போது நான் தான் அவனை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமேஸ்வரை போய் பாரு அப்படின்னு சொன்னேன். நரேந்திரா, நீ பல சன்னியாசிகள்ட்டையும் யோகிகள்ட்டையும் போய் நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதா கேள்விப்படுறேன். நான் ஒருத்தரை சொல்றேன், அவர்கிட்ட போய் கேட்டியனா உனக்கு சரியான பதில் கிடைக்கும். யார சொல்றீங்க? தட்சிணேஸ்வர் காளி கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்ல பேரு. இங்க இருந்து நடந்து போனா ரொம்ப நேரம் ஆகும், அதனால ஒரு குதிரை வண்டியை வச்சு போனா சீக்கிரமா போயிடலாம். நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அவர் பெரிய மகான். அவரை பத்தி இன்னும் யாரோ கூட சொன்னாங்க, ஆனா எனக்கு அவரை பார்க்கணும்னு தோணல. எப்படி சொல்ற? மகரிஷி தேவேந்திரநாத் எவ்வளவு படிச்சவர், எவ்வளவு அறிவாளி. அவர் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் இன்னும் படிச்சவங்க நிறைய பேரை கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க சொல்ற அந்த பூசாரி பள்ளிக்கூடத்துக்கே போலியாமே? அது தப்பு நரேன். உன்னோட காலேஜ் படிப்புக்கும் இறையனூர் காண்ற அனுபவத்துக்கும்
சம்பந்தமே கிடையாது. ரொம்ப பிடிச்ச மேதாவியா இருப்பாங்க, வேதாந்தியா இருப்பாங்க, அவங்களால இறைவனோரை காண முடியாம இருக்கலாம். ஆனா நாம படிக்காதவன் நினைக்கிற ஒருத்தர் இறை இன்பத்தை அனுபவிக்கலாம். நீங்க சொல்றதும் உண்மைதான். ஹாமில்டன் ஒரு வெஸ்டர்ன் பிலாசபர் என்ன சொல்லிருக்காருன்னா, வேர் பிலாசபி எண்ட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின்ஸ். த இன்டலெக்ட் கேன் ஒன்லி கன்க்ளூட் தட் தேர் இஸ் காட், பட் ரிலிஜன் அலோன் கேன் ஹெல்ப் யூ டு அட்டைன் காட். தத்துவங்களை மட்டும் வச்சு கடவுளை கண்டுபிடிக்க முடியாது, இதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒரு பூசாரி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு மனசு இடம் கொடுக்கல. அது தப்பு நரேன். ரொம்ப படிச்ச மேதாவியாலையும் அறிவு ஜீவியாலையும் தான் கடவுளை தரிசிக்க முடியும்னு நினைக்கிறது தப்பு. கடவுளுக்கு ஏழை பணக்காரன், படிச்சவன் படிக்காதவன், ஆண் பெண்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஈஸ்வர கிருபையினால அவன் போய் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமேஸ்வரரை தரிசனம் பண்ணினான். அவரோட அருளால பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல்லாக பெருசாக வளர்ந்துட்டான். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தை நீங்கள் அவர்கிட்ட நேரில் போய் சொல்ல வேண்டாமா? இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, வாஸ்தவம் தான். ரெண்டு மூணு நாளும் உடம்பு சரியாக போயிடும். உடம்பு சரியான உடனே நானே கூட துணையாக வந்து அழைச்சிட்டு போகிறேனே. எனக்கு அவனை பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அவன் சாதாரண நிறையன் இல்லை, வேர்ல்டு ஃபேமஸ் சுவாமி விவேகானந்தா. அவனை போய் நான் பார்த்தேன்னா என்ன நினைவில் வச்சிருப்பானோ மறந்துருப்பானோ? ஒருவேளை அவனை பார்த்து பேச முயற்சி பண்ணினா அவன் என்ன உதாசீனப்படுத்திட்டா? அனாபிசியமா என் மனசுக்கு சங்கடம் தானே. அதனால தான் அவனை போய் பார்க்காம இருக்கேன். ஐயா, வேலூர் ஸ்ரீராமகிருஷ்ணர் மடத்திலேருந்து நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? பார்த்தீங்களா, சுவாமி விவேகானந்தர் தான் உங்களை ஆள் அனுப்பி கூட்டிட்டு வர சொல்லியிருப்பார். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நரேன், நரேன், மன்னிச்சுக்கோ, மன்னிச்சுக்கோ சுவாமிஜி, சுவாமிஜி. நீங்க என்ன நரேன்னே கூப்பிடலாம், தப்பே இல்லை. ரொம்ப வருஷம் ஆச்சே, உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் நானே நேரில் வந்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க சுவாமிஜி, எனக்கும் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் நான் வந்து உங்களை பார்த்தா நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிப்பீங்களோ மாட்டீங்களோ சந்தேகத்தில் தான் நான் உங்களை பார்க்க வரல நரேன். என்னை மன்னிச்சிருங்க நரேன், மன்னிச்சிருங்க நரேன், மன்னிச்சிருங்க. உங்களை நான் மறக்க முடியுமா? ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை போய் பாருன்னு எனக்கு அறிவுரை சொல்லி அனுப்புனதே நீங்க தானே. நரேன், என்னை மன்னிச்சுடு நரேன். உன்னை சந்தேகப்பட்டு தப்பா நினைச்சது மகா பாவம் நரேன், மகா பாவம். என்னை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் என் மனசு நிம்மதி அடையும். இல்லைன்னா அந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரே என்னை மன்னிக்க மாட்டார். நீங்க இப்படியெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. குருநாதருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எங்க கூடவே இருக்கிற மாதிரி உங்க பக்கத்திலேயே கூடவே இருப்பார். அப்படியா குருதேவா, குருதேவா. சரி, இப்ப நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கணக்கு பாடம் கத்துக்கலாமா? இத பாருங்க, ஒரே ஒரு மிட்டாய் இங்க வைக்கிறேன், இதோட சேர்ந்து இன்னொரு மிட்டாய் வைக்கிறேன். இப்ப தட்டுல எவ்வளவு மிட்டாய் இருக்கு? ரெண்டு. வெரி குட். இப்ப இன்னும் இதுல ஒன்னு ரெண்டு, இப்ப இன்னும் ரெண்டு மிட்டாய் வச்சிருக்கேன். இப்ப தட்டுல எவ்வளவு இருக்கு? நாலு. வெரி குட். இப்ப இதுல இன்னும் ஒன்னு ரெண்டு மூணு. நீ மட்டும் சொல்லு, இங்க வா. இப்ப இதுல எவ்வளவு இருக்கு சொல்லு? ஆறு. நோ, சரியா கவுண்ட் பண்ணி சொல்லு. ஏழு. வெரி குட். இப்ப உட்காந்துக்கோ போ. சிஸ்டர்,
சாரி டு டிஸ்டர்ப் யூ, அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் சொல்லணும். ஒரே நிமிஷம், இது வந்துட்டேன். சரி, நீங்க இதை கணக்கு போட்டுட்டே இருங்க, இதோ வந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. மறுபடியும் குடிசை பகுதிகளில் பிளேக் நோய் பரவ ஆரம்பிச்சிடுச்சான். வெள்ளக்கார துறைங்க கிட்ட போய் சில பேர் முறையிட்டு உதவி கேட்டாங்களாம். இந்த நேட்டிவ்ஸ்க்கு இந்தியாவில் சுகாதாரம் கிடையாது, நோய் வந்தா சாகட்டும், நாங்க என்ன பண்ண முடியும்னு ஒரு ஆபீசர் சொன்னாராம். இந்த அரசாங்கம் இப்படி நடந்துக்கிறதுனால நானும் ஒரு பிரிட்டிஷ் பெண்மணின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரி வாங்க, நம்ம மிஷன்லேருந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மறுபடியும் துவங்குவோம். சுவாமிஜிக்கிட்ட சொல்லியாச்சா? நரேனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப பலகீனமாக இருக்கான். அவனை தொந்தரவு பண்ண வேண்டாமேனு தான் நினச்சோம். ஆனால் அவனோட கைடன்ஸ் இல்லாமல் நாம் எந்த விதத்துலேயும் ப்ரொசீட் பண்ண முடியாதே. அதனால் இனிமே தான் சொல்ல போகிறோம். ஒரு நிமிஷம் இருங்க, குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு வரேன். My dear children, இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு வீட்டுக்கு போலாம். பை. Thank you, teacher. இந்தியர்களுக்கு சுகாதாரம் கிடையாது, பிளேக் நோயில போனா போகட்டும்னு சொன்னாங்களா? இந்த நாட்டை சுரண்டிக்கிட்டு இருக்கிற திமிர், அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். நிரஞ்சன், நம்ம உடம்பால எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைப்போம். அங்கங்க போய் சுகாதாரமா இருக்கிறதுக்கு ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நாமளே போய் தெரு தெருவா கிளீன் பண்ணுவோம். நரேன், பிளேக் நிவாரணத்துக்காக நாம உழைச்சா மட்டும் போதாது, மருந்துக்கு நிறைய செலவாகும், நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. நிரஞ்சன், நான் தான் போன தடவை பிளேக் நோய் வந்த போதே சொன்னேனே, மடத்துக்கு கட்டடம் கட்டுறதுக்காகவும் மற்ற செலவுகளுக்காகவும் வந்திருக்கிற டொனேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த காரியத்துக்காக செலவு பண்ணுவோம். மறுபடியும் பணம் கிடைக்கும் போது மடத்தோட வேலைகளை ஆரம்பிப்போம். சுவாமிஜி, கூடிய மட்டும் ஒரு பர்பஸ்க்காக வந்த ஃபண்ட்ஸ இன்னொரு வேலைக்கு டைவர்ட் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் வேணா என் லண்டன் ஃப்ரெண்ட்ஸை மறுபடியும் கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்குறேன். அப்புறம் லோக்கலாகவும் ட்ரை பண்ணுவோம். அப்படியும் பத்தலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யலாம். சிஸ்டர், ஆல்ரெடி இந்த அரசாங்கம் உங்கள் பேரில் வெறுப்போட இருக்காங்கங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இந்தியர்களையெல்லாம் அதிகாரம் பண்ண வேண்டிய வர்க்கத்தை சேர்ந்தவங்க நீங்கள். இந்த பண்டாரங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த பரதேசங்களுக்காக உழைக்கிறீங்கன்னு உங்கள் பேரில் வெறுப்போட இருக்காங்க. அது மட்டும் இல்லை நரேன், சிஸ்டர் இங்கிலாண்டை சேர்ந்தவங்க இல்லையே, இவங்களோட மூதாதையர்கள்லாம் அயர்லாண்டை சேர்ந்தவங்க. அதனால கூட பிரிட்டிஷ் ஆபீசர்ஸுக்கு இவங்க மேல ஒரு பிரெஜுடிஸ் இருக்கலாம். ஐ டோன்ட் கேர் ஃபார் எனி ஆஃப் தெம், யூ ஆல் நோ தட். அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நான் என் குருநாதரின் கட்டளைப்படி இந்தியாவுக்கு தான் உழைப்பேன், அதுவும் ஏழைகளுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு. சாமிஜியோட ரெண்டாவது வெளிநாட்டு பயணத்தை பத்தி விவரமா பத்திரிக்கையில வந்திருக்கு பாருங்களேன். அப்படியா? கொஞ்சம் இறஞ்சி படிங்களேன், நானும் கேக்குறேன். உங்ககிட்டயே குடுக்கறேன், நீங்களே படிங்க. சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், இப்பெல்லாம் படிக்கிறதுக்கு கண்ணாடி போட்டுக்க வேண்டி இருக்கு. படிக்கிறதுக்கு யூஸ் பண்ற கண்ணாடியே வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், அதான் உங்களை படிக்க சொல்றேன். நீங்க வெள்ளத்து கண்ணாடி போட்டுக்கிறதுக்கே கூச்ச போடுறீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல தேவையே இல்லைன்னா கூட கண்ணாடி போட்டுக்கிற ஃபேஷன் வரப்போது பாருங்களேன். சரி சரி, நானே விஷயத்தை உங்ககிட்ட விவரமா சொல்லிடுறேனே, வாங்க உட்காந்துட்டே பேசலாம். சாமிஜி கூட துரியானந்தரும் சிஸ்டர் நிவேதிதையும் கப்பல்ல பயணம் பண்ணி போயிருக்காங்க. இப்போ லண்டன் போய் சேர்ந்துட்டாங்களாம். விம்பிள்டன்ல ஒரு 10 நாள் தங்க போறாங்களாம். சிஸ்டர் நிவேதிதையோட சகோதரிக்கு கல்யாணமா, அதனால இன்னும் கொஞ்ச நாள் சிஸ்டர் நிவேதிதை லண்டன்லயே தங்க போறாங்களாம். சாமிஜியும் துரியானந்தரும் இன்னொரு கப்பலில் அமெரிக்காவுக்கு பயணம் பண்ணி போயிருக்காங்க. கூடவே வெளிநாட்டு சிஸ்டர்கள் சில பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அங்கே நியூயார்க்லேருந்து 90 மைல் தூரத்தில்
ரிஜிலி மேனர் அப்படின்ற ஒரு வீட்டை சாமிஜி தங்கறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். அவர் 2 மாசம் அங்கதான் தங்குவாராம். சுவாமிஜி உடம்பு சரியில்லாம கொஞ்ச நாளா கஷ்டப்பட்டு இருக்கார். இதுக்கு நடுவுல இப்படி ஒரு வெளிநாட்டு பயணம் தேவைதானான்னு பல பேர் கவலைப்பட்டாங்க. ஆனா அவர் உண்மையான சன்னியாசி, எல்லா அப்செக்ஷனையும் ஓவர் ரூல் பண்ணிட்டு கிளம்பிட்டார். பாரத நாட்டையும் குறிப்பா ஏழை எளியோரையும் அவர் கடவுளை போல நேசிக்கிறார். தான் துவங்கி இருக்கிற ஆன்மீக மற்றும் மனிதாபிமான இயக்கத்துக்கெல்லாம் அவர் வெளிநாட்டில் போய் நிதி திரட்டணும்னு முடிவு பண்ணார். அவர் போறத யாரால தடுக்க முடியும்? அவருடைய டிராவலுக்கு நீங்க சொல்றது ஒரு காரணம், ஆனா அதை விட ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அமெரிக்கா ஐரோப்பாவில் அவர் கொடுத்திருக்கிற ஆன்மீக விழிப்புணர்வு மற்ற இடங்களுக்கும் பரவணும்னு ஆசைப்படுறாரு. அவரோட 2வது வெளிநாட்டு பயணத்துக்கு இது ஒரு முக்கியமான காரணம். Nivedita, yes. Swamiji wants to see you and me together in the prayer room. Now? Yes. He's not been keeping well since he arrived in New York. Uruvela doctor kupra solora no. Come, let's go. ஒளியாதே ஜகத்திற்கு உடைத்திடுவோம்.